எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வாவுரணி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவும் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு கார்டன் ரிலேட்டடான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கார்டன் அப்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்டன் ஹார்வெஸ்டிங் தான். என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நான் கார்டன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடையில் போயிட்டு எப்படியெல்லாம் வந்து செடிகள் எல்லாம் பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். கார்டன் பெட்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கார்டன் வந்து வச்சு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். கொஞ்சம் வளர்ச்சியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் புதினா வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருந்தது. இது நான் கடையில் வந்து செடியாக வந்து எதுவுமே வாங்கலை. கடையில் புதினா வாங்கிட்டு வந்து அந்த இலைகள் எல்லாம் ஆஞ்சிட்டு தண்டை மட்டும் ஒரு பாட்டில் வந்து வச்சுருந்தேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேரெல்லாம் புது தளிர்லாம் வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஊனி வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. அந்த வேர் எங்கெங்கே போகுதோ எல்லா இடத்துலையுமே வந்து புதினா வந்து வளர ஆரம்பிச்சிது. ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலையா தெரியல, அப்படி இல்லைனா ஒரு செடி வந்து நாங்கள் ஒரு பீன் வச்சோம், அது வந்து எங்கெங்கே போகுதோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் எறும்பு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலேயோ என்னான்னு தெரியல, அந்த புதினாவில் உள்ள இலை எல்லாமே கருகி நம்மளுக்கு செடி பட்டு போயிடும்ல அந்த ஸ்டேஜுக்கு இருக்குது. ஆனால் புது தளிரும் வந்து வருது. வெயில் காலத்தில் இப்படி தான் வருமானு தெரியல. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லெமன் வந்து ஒரு 4 லெமன் வந்து காய்ச்சிருந்தது. புல் வந்து வெட்டும் போது ஒரு 2 லெமன் வந்து தனியாகவே விழுந்துருச்சு. இந்த 1 லெமன் மட்டும் நல்ல பெருசாகவே இருக்குது. இது நம்ம பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் முருங்கை மரமும் பார்த்திங்கன்னா ஒரே கிளையாக வந்து போயிட்டுருந்துச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கட் பண்ணி விட்டோம். அதில் வந்து புது தளிர்லாம் புது கிளைகளும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. முருங்கையை எப்போதும் ஒடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய புது கிளைகள் வந்து வருது. வாழை மரமும் பார்த்திங்கன்னா 2 சைடில் வந்து 2 கணுக்கள் மாதிரி வந்துருந்துச்சு. அதையும் வந்து பேத்து தனித்தனியாக வந்து ஊனிட்டோம். அப்படி இல்லைன்னா அந்த மெயினான வாழை மரம் வந்து வளராது அப்படின்னு சொல்லிட்டு பேத்து தனித்தனியாக ஊனிட்டு அந்த பெரிய வாழை மரத்தை வந்து கட் பண்ணி விட்டோம். ஃபஸ்ட்டு குருத்து வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஒரு கத்தியை வச்சு நல்லா எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணி விட்டாச்சு. இதுதான் வந்து அந்த லாங் பீனு. நீங்கள் கார்டன் வந்து ரெடி பண்ணிங்கன்னா இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இந்த பீன் வந்து நாங்கள் தெரியாமல் எல்லா செடிகளில் அந்த பெட்டுலேயுமே வந்து போட்டு விட்டோம். ஒரு 5-6 விதை தான் இருந்தது. ஆனால் போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பீன் வந்து எங்கெங்கே போகுதோ எல்லா செடியும் போட்டு அமுக்கிடுது. இந்த ஒரு செடி மட்டும்தான் வந்து வளருது. நாங்கள் சின்னதாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டோம். இந்த பீன் வந்து கொஞ்சம் நிறையா விதைகள் போட்ட இடத்துல வந்து இதுக்குன்னு தனியாக கொடி போகிற மாதிரி இது மாதிரி அடித்தும் வச்சோம். ஆனால் வந்து இதில் எதுவுமே படரலை. இதில் வந்து நிறைய பீன் வந்து நிறைய வருது. லாங் பீனு ரொம்ப நல்லாயிருக்கு. காய வச்சு விதைகளும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த பீன் வந்து எங்கெங்கே போகுதோ பக்கத்தில் இருக்க செடிகள் எல்லாத்துலேயுமே சுற்றி இதில் எறும்பும் கொஞ்சம் அதிகமாக வருது. அதனால் எல்லா செடியோட இலையும் வந்து அமுக்கிடுது. பாருங்கள், மல்லிகைப்பூ செடியில் சுற்றிருச்சு, அது ஃபுல்லாக வந்து எறும்பு. இதை வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து மற்ற செடிகள் எல்லாமே வந்து கொஞ்சமாவது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீன் வந்து எங்கெங்கே வளருதோ அங்கே வந்து எறும்பு வந்து நிறையா வருது. அதே மாதிரி க்ரீன் கலரில் பூச்சி வந்து வருது. இலைகள் எல்லாமே வந்து நிறைய சாப்பிட்ருது. அதனால் இது பக்கத்தில் இருக்க எந்த செடியுமே வந்து இந்த பீன் வந்து வளர விடலை. இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலர் வந்து அழகு பூச்செடிகள் வந்து வச்சுருக்கோம். ஒரே கார்னரில் லைனாக வந்து வச்சுருக்கோம். ரொம்ப வந்து அழகாக பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடையில் வாங்கலை. ஆல்ரெடி வாங்கின இந்த செண்டிப்பூவில் வந்து விதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் தனியாக அந்த விதைகள் எல்லாம் போட்டு செடி வந்ததுக்கப்புறம் தனியாக வந்து ஊனி வச்சோம். ரொம்ப அழகாக பெரிய பூக்களாகவே வந்து பூக்குது. ரோஸ் குச்சியுமே வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வளர்த்தோம்ல, ஒன்று போன வீடியோவில் கார்டன் ரிலேட்டடான வீடியோவில் போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து ஒரு 3 செடி வந்து கொஞ்சம் குருத்தெல்லாம் கொஞ்சம் நிறையாவே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை வந்து நாங்கள் தரையில் வந்து ஊனிட்டோம். அப்கமிங் வீடியோவில் அதோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு 3 செடி வந்து அழுகிடுச்சு. அது வந்து கட்டிங்லேயே வந்து சரியாக இல்லை போல், அதனால் அழுகிருச்சு. நல்லா இருக்க செடியை மட்டும் நாங்கள் தரையில் ஊனிட்டோம். அந்த பீனை வந்து பறிச்சுட்டு
எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த பாட்டில் வந்து என்னென்ன போட்டிருந்தோன்னா மொத்தம் 4 செடிகள் வந்து போட்டிருந்தோம். வெண்டைக்காய் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் ஸ்குவாஷு, அப்புறம் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து கேழ்கீரை, மொத்தம் 4 போட்டிருந்தோம். இந்த பீனையும் வந்து சென்டரில் போட்டிருந்தோம். கொடி வளர்கிறதுக்கு அந்த சட்டமும் அடித்தாச்சா, அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இந்த கொடி சுற்றி ஃபுல்லாக எந்த செடியுமே வந்து வளரலை. ஸ்குவாஷு வந்து சுத்தமாக வந்து கருகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வளரலை. இந்த வெண்டைக்காய் மட்டும்தான் வந்து செடி கொஞ்சம் மேலே வந்திருக்கு. பாருங்கள், சுற்றி உள்ளுக்குள்ளே எந்த செடியுமே வரல. இந்த பீன் வந்து இன்னும் சுற்றிக்கிட்டே போயிருந்துச்சுன்னா இந்த வெண்டைக்காய் செடியும் வந்து ஃபுல்லாக சுற்றிடும், இதுவும் வந்து கருகி அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த செடியை வந்து க்ளீன் பண்ணோம். பீன் வந்து நிறைய காய்ச்சது, எல்லாத்தையும் வந்து பறிச்சாச்சு. தட்டைப்பயிறு பீன் ரெண்டுமே வந்து வந்திருந்தது. ரெண்டையும் தனித்தனியாக போடாமல் கொடிதான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரே இடத்துல போட்டோம். அந்த தப்பு பண்ணதுனால பீட்ரூட் பாருங்கள், அந்த ஒரு ரெட் கலராக இருக்குல்ல, அது மட்டும்தான் இருக்குது. செடி எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு. ஸ்குவாஷு வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை, கருகி போயிடுச்சு. நல்லா வந்திருந்தது. இந்த பீன் வந்து வளர வளர எல்லா செடியுமே அமுக்கிட்டு அந்த பீன் மட்டும்தான் வளர ஆரம்பிச்சிது. ஆனால் பீனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய காய் வந்திருந்தது. அதை நல்லா முத்தி போனால் அதை விதை எடுக்கலாம், அதை நம்ம அவிச்சும் சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து பீன்ஸ் மாதிரி கூட நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்குவாஷும் பார்த்திங்கன்னா இலை நல்லா வந்திருந்தது, அதுலேயுமே ஏதோ வந்து பூச்சி தாக்கி இலைகள் எல்லாமே வந்து வாட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஊர்லன்னா வந்து அந்த துணிக்கு போடுற சோப்பை வந்து ஜஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி பூச்சி வர இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. ஒரு நாள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அடுத்த நாள் இந்த பூச்சி எல்லாமே வந்து செத்துரும். ஆனால் இங்கே வந்து அந்த வினிகரை வந்து பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஸ்ப்ரே பண்ணி, அதோட நம்ம வாஷிங் லிக்விட் இருக்குல்ல அதையும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த பூச்சிகள் எல்லாம் செத்துரும்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கார்டன் பெட்டில் வந்து புளிச்சக்கீரை போட்டிருந்தோம். ஒரு சைடு வந்து தக்காளி செடி, இன்னொரு சைடு புளிச்சக்கீரை, இதுலேயும் வந்து அந்த பீன் போட்டிருந்தோம். இந்த பீன் வந்து அந்த புளிச்சக்கீரையை சுற்றி அதுலேயும் வந்து பூச்சி நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணுறோம். இது வந்து பிரம்ம கமலம். நான் முன்னாடி வீடியோலலாம் போட்டிருந்தேன் எவ்வளோ சின்ன கண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரே ஒரு இலை மட்டும்தான் வந்து பிடுங்கி வச்சு அந்த இலையிலே வந்து நிறைய வேர் வருது. பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த கணுக்கள் எல்லாத்துலேயுமே வந்து புது இலை வந்து உருவாகுது. இதோட பூ வந்து 12 மணிக்கு பூக்கும், சிவனுக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இது பூக்கும் போது கண்டிப்பாக வந்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெரிய பாட்டில் வந்து அகலமான பாட்டில் வந்து வச்சுருக்கேன், எந்த டிஸ்டர்புமே இல்லாமல். செடிகளுக்கு வந்து இந்த கார்டனில் வந்து எந்த ஒரு இன்ஆர்கானிக் உரமுமே நான் பயன்படுத்தலை. ஆர்கானிக் உரமும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம முன்னாடியெல்லாம் நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், எப்படி வந்து உரம் வந்து ரெடி பண்ணுறது, எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் காய்கறி வேஸ்ட்டு, கிச்சனில் வர வேஸ்ட்டை வச்சு எப்படி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆர்கானிக் உரம் வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த உரம் தான் நான் பயன்படுத்துகிறேன். இப்போ வந்து இந்த சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கொத்தி விட்டுட்டு ஒரு வாட்டி அந்த உரமை வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடி வந்து நல்லா வளரும். ஒவ்வொரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறமும் அது வேறு வந்து பாதிக்காத அளவுக்கு நல்லா வந்து மண்ணை கிளறி விட்டுட்டு நீங்கள் உரம் பயன்படுத்துங்க. இதே ஆர்கானிக் உரம் வந்து நம்ம வீட்டில் இருக்க அந்த கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் அந்த செடி ஃபுல்லாகவே வைக்கலாம். இதே வந்து இன்ஆர்கானிக் மெத்தடில் பயன்படுத்துகிறீங்கன்னா வேறு வர ஒரு ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக வந்து அந்த உரத்தை பயன்படுத்தி தண்ணி வந்து நிறையா ஊற்றுங்க. கள்ள செடி கொஞ்சம் போட்டிருந்தோம், ஆனால் அது வந்து கொஞ்சமாக வந்திருக்கு, ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு வரல. நிலக்கடலை வந்து முளைக்க போட்டதுக்கப்புறம் வந்து அந்த மஞ்சள் கலர் பூ பூக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தி விட்டு மண்ணை அணைச்சி விட்டோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கும் எந்த உரமுமே வந்து பயன்படுத்தலை. இன்னும் கொஞ்சம் கல்லை முத்தணும், வெயிட் பண்ணலான்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து ஒரு சில கல்லை வந்து முத்திருச்சு, அதனால் இந்த ஸ்டேஜில் பறித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த கல்லையுமே வந்து பறிச்சிட்டோம். ஆனால் வீட்டிலே வந்து இந்த மாதிரி அறுவடை பண்ணி சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எப்போதுமே நிலக்கடலை, உளுந்து எல்லாமே வீட்டிலே பயிர் பண்ணுவோம். அதே மாதிரி வயலில் ஓரங்களில் வந்து அந்த டைமில் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், தட்டைப்பயிர் எல்லாமே வந்து பயிர் பண்ணுவோம். உளுந்தும் கடலையும் வந்து நம்ம அதிக விளைச்சல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தும் போது எந்த உரமுமே வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இயற்கையான முறையில் மாட்டு கோமியத்தை வச்சு பஞ்சகாவியம், அதுக்கப்புறம் மீன் அமிலம்,
பூச்சிகள் எல்லாம் வந்து செடிகளை வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம துணிக்கு போடுற உப்பு சோப்பு இருக்குல்ல அதை கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு செடிகளுக்கு எல்லாமே வந்து தெளிச்சு விடுவாங்க. இந்த மெத்தடில் தான் வந்து நாங்கள் கடலை உளுந்து எல்லாமே வந்து பயிர் பண்ணுறது. இப்போ அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான கடலையை வச்சுட்டு மீதி எல்லாம் காய வச்சு அடுத்த சாகுபடிக்கு வந்து விதைகளை வந்து நாங்களே வந்து ரெடி பண்ணிப்போம். நம்ம கார்டனில் அதிகமாக புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி வந்து ஹைப்ரிட் பொன்னாங்கண்ணியும் வந்து நல்லா வளர்ந்துருந்தது. புளிச்சக்கீரையும் வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு, கட் பண்ண அதுவும் வந்து நல்லா வளருது. தக்காளி வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே கடையில் வந்து வாங்கவே இல்லை, நம்ம தோட்டத்திலே வந்து பறிச்சாச்சு. இப்போ வந்து அதோட விளைச்சல் வந்து ஓஞ்சிருச்சு, அடி எல்லாமே வந்து கருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதையும் சுத்தம் பண்ணிவிட்டு வேறு செடிகள் வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் இடம் பத்தாது, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம்னு நினைக்கிறவங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணையுமே கூட நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். இது வந்து நம்ம ஜன்னலில் வர அந்த வெயில் வெளிச்சமே வந்து போதும், அந்த சன்லைட்லேயே வந்து இது மூணுமே வந்து சூப்பராக வளரும். புதினா கொத்தமல்லி வந்து வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக எப்படி வளர்க்குறேங்கிற வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பீன் போடும்போது லாங் பீனு அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு ரெண்டையுமே வந்து ஒன்றா போட்டாச்சு, அதனால் ரெண்டு செடியுமே நல்லா பின்னி ஒன்றா வந்து ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துருச்சு. இந்த செடி வளர வளர மற்ற செடி எல்லாமே வந்து அமுக்கிடுச்சு. அதனால் நீங்கள் கார்டனில் இந்த மாதிரி பயிர் வகைகள் போடும்போது இடம் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி வந்து போட்டுக்குங்க, அந்த பெட்டில் வேறு எந்த செடிகளுமே வந்து போடாதீங்க. அப்போ தான் வந்து இந்த தட்டைப்பயிறு வந்து சுற்றி வரும்போது எந்த செடியுமே வந்து பாதிக்காமல் இது ரொம்ப நல்லாவே வந்து வளரும். இந்த லாங் பீனை வந்து நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணி பொரியல் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா அதோட விதைகள் எடுத்து அவிச்சும் சாப்பிடலாம். தட்டைப்பயிரும் அதே மாதிரி தான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.